ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதம் இப்போ மார்ச் மாதம் நடக்குது இல்லையா, இந்த மாதத்துக்குரிய ஓவலேஷன் நாட்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்குரிய ஓவலேஷன் கேல்குலேட்டர் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓவலேஷன் நாள் அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது. ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க, ரொம்ப நாள் கர்ப்பம் தள்ளி போகுது அப்படின்னும் போது இந்த ஓவலேஷன் நாள் எப்போ அப்படின்றத கண்டுபிடிச்சி அப்போ சேர்ந்துருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோவை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி சில சிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல அங்கங்கே கேட்குறாங்க, எனக்கு மேரேஜ் ஆகி வந்து 2 மந்த்ஸ் தான் ஆகுது, எனக்கு வந்து இப்போ தான் மேரேஜ் ஆச்சு, நான் என்ன பண்ணணும், என்னோட ஓவலேஷன் நாள் எப்போ அப்படின்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு. அதாவது இப்போ தான் மேரேஜ் ஆகிருக்கு, 1 மந்த் 2 மந்த் ஆகுது, 3 மந்த்ஸ் ஆகுது அப்படின்னும் போது இப்போவே நீங்கள் வந்து இப்படி நாளெலாம் கலெக்ட் பண்ண தேவையே கிடையாது. ஒரு 6 மந்த் வரைக்கும் நீங்கள் பாட்டுக்கு எப்பயும் போல் ஹாப்பியாக மேரேஜ் ஆன கப்பல் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரியே இருந்தால் போதும். ஸோ உடனே வந்து இப்படி நாள் கணக்கு பண்ணி இதெல்லாம் தேவை கிடையாது, மோஸ்ட்லி உங்களுக்கு அதிலேயே தங்கிடும். அப்படியே உங்களுக்கு டிலே ஆகுதுன்னும் போது நீங்கள் அடுத்த ஸ்டெப்ஸ் வந்து இந்த ஓவலேஷன் எப்போ அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போவே நீங்கள் வந்து இப்போ தான் மேரேஜ் ஆகிருக்கு அப்படின்னா உடனே இப்போலாம் வேணாம், ஒரு 6 மந்த் கழித்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் எப்படி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓவலேஷன் அப்படின்றது அந்த கருமுட்டை வெளிவரக்கூடிய நாள். பெண்களுக்கு ஒரு ஒரு மாதமும் ஒரு ஒரு ஓவரியிலிருந்து ஒரு எக் ரிலீஸ் ஆகி வரும். அது என்றைக்கு வருது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஓவலேஷன் மெத்தட். இந்த ஓவலேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், ஓ பீரியட் சைக்கிள் வந்து தெரியணும், இப்போ மாதவிடாய் வருது அப்படின்றத தான் அந்த பீரியட் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 40 நாளைக்கு ஒரு தடவை பீரியட் வரும், சில பேருக்கு 28 நாளைக்கு ஒரு தடவை பீரியட் வரும், சில பேருக்கு 32 நாளைக்கு ஒரு முறை சைக்கிள் ஒரு முறை பீரியட் வருதுன்றதை தான் அந்த பீரியட் சைக்கிள்னு சொல்கிறாங்க. அந்த பீரியட் சைக்கிள் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு ஓவலேஷன் கண்டுபிடிக்க முடியும். ஜஸ்ட் வந்து எனக்கு இந்த மாதம் 5ஆம் தேதி பீரியட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு 5ஆம் தேதினா எத்தனை நாள் கழிச்சு நீங்கள் 5ஆம் தேதி ஆனிங்கன்றது இம்பார்ட்டன்ட். அது இருந்தால் தான் ஓவலேஷன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நீங்கள் என்றைக்கு ஆனிங்க அந்த டேட் மட்டும் பத்தாது, எத்தனை நாள் கழிச்சு ஆனிங்க அப்படின்றது நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் எப்போ பீரியட் ஆனிங்களோ அந்த டேட்டை வந்து ஒரு நோட்டு இல்லைனா ஏதாவது ஒரு பேப்பர் இல்லைனா ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த நோட் இருக்கும்ல, நோட்ஸ் எடுக்கிறது அந்த மாதிரி ஃபோனில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து நீங்கள் குறித்து வச்சுக்கணும் என்றைக்கு ஆகிறீங்க. ஸோ அடுத்த மாதம் எப்போ ஆகிறீங்க, ரெண்டுக்கும் உடையப்பட்ட அந்த வித்தியாசம் 34 35 அந்த மாதிரி அந்த ஓவலேஷன் சைக்கிள் பீரியட் சைக்கிள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த மார்ச் ஏப்ரல் 2 மாதத்துக்குரிய நாட்கள் வந்து நான் எழுதியிருக்கேன். எதுக்கு ஏப்ரல் எழுதியிருக்கேன் அப்படின்னா, இப்போ மார்ச் ஒரு 23ல் நீங்கள் பீரியட் ஆகுறீங்கன்னா உங்களோட ஓவலேஷன் ஏப்ரல் மாதத்தில் இருக்கும். ஸோ கணக்கு பண்ணுறதுக்காக நான் இப்படி எழுதி வச்சுருக்கேன். ஸோ எப்படி இந்த மெத்தட் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். முடிஞ்ச அளவு நம்ம பழைய எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோஸை விட இதில் கொஞ்சம் கிளியராக ரொம்ப ஷார்ட்டாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பீரியட் சைக்கிள் நான் சொன்ன மாதிரி எத்தனை நாளைக்கு ஒரு முறை நீங்கள் பீரியட் ஆகுறீங்கன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பீரியட் சைக்கிள் 32ஆ 33ஆ, அதிலிருந்து -14. ஸோ மைனஸ் பண்ணிடுங்க, கழிச்சிருங்க, 14 நாளை கழிச்சிருங்க. கழிச்சா ஒரு நாள் வரும் இல்லையா, அந்த நாளோட 2 நாள் +2 நாள் -, மொத்தம் 5 நாள் வந்து உங்களோட ஓவலேஷன் நாள். இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், 33 டேஸ் சைக்கிள். 33 டேஸ்னும் போது 33 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் பீரியட் ஆகிறவங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நான் சொன்ன மாதிரி -14 33லிருந்து -14 -14 பண்ணிடுங்க. எந்த டேஸாக இருந்தாலும் -14. இதே இது 30னா 30 -14, 28னா 28 -14, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ 19 வருது, இந்த 19வது நாள் தான் ஓவலேஷன். எப்பயுமே ஓவலேஷன் வந்து கரெக்டாக அந்த டேட்டில் தான் நடக்கணும்னு கிடையாது, 2 நாள் முன்னாடி 2 நாள் பின்னாடி நடக்கலாம். அப்போ என்ன பண்ணணும், +2 -2. அப்போ 2 நாள் முன்னாடி 2 நாள் பின்னாடினா, 2 நாள் முன்னாடின்னும் போது 18 17 18 19 20 21, இந்த 5 நாள். ஸோ இத்தனாவது நாள் இந்த நாட்களில் தான் உங்களுக்கு ஓவலேஷன் நடக்கும். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இங்கே பாருங்களேன். இப்போ வந்து உங்களோட பீரியடோட ஃபஸ்ட்டு டே வந்து மார்ச் 10. இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு கேர்ள் வச்சுக்கலாம். அந்த கேர்ள் வந்து மார்ச் 10ஆம் தேதி அவங்க வந்து பீரியட் ஆகுறாங்க. இதை தான் முதல் நாள் அப்படின்றத நம்ம கணக்கு வச்சுக்கணும். இப்போ வந்து 9ஆம் தேதி அவங்களுக்கு லேசாக பேண்டீஸில் வந்து ஸ்பாட்டிங் இருக்குது அப்படின்னா இதை வந்து கணக்கு பண்ணக்கூடாது. என்றைக்கு வந்து பேட் யூஸ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு என்றைக்கு வருதோ, நல்லா ப்ளீடிங் ஆகுதோ, அதை தான் முதல் நாள் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. ஸோ இப்போ மார்ச் 10ஆம் தேதி அவங்க பீரியட் ஆயிருக்காங்க. அப்போ நம்ம சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், எப்போ அவங்களுக்கு வந்து பீரியட் சைக்கிள் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அந்த கேர்ளுக்கு பார்த்திங்கன்னா 33 நாள் கழிச்சு அவங்க, ஸோ அப்போ 33ன்றதான் அவங்க சைக்கிள். நான் சொன்ன மாதிரி அவங்களோட சைக்கிள் -14 19 வருது. ஸோ 19வது நாள், அந்த 19வதோட நான் என்ன சொன்னேன், +2 -2. நல்லா பாருங்கள், அவங்களோட பீரியட் சைக்கிள் பீரியட் சைக்கிளோட -14 அதோட +2 -2 அப்படின்னும் போது 17லேருந்து 21வது நாள். இப்போ இந்த 17வது நாள் அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன், கவனமாக பாருங்கள்.
இது தானே இப்போ ஒன்று. அப்போ இந்த இன்றைக்கி தான் உங்கள் பீரியட் ஆயிருக்குங்க. அப்போ இதிலிருந்து 17வது நாள் வந்து நம்ம கவுண்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17. இதுதான் 17வது நாள். அப்போ ஓவலேஷன் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 17, 18, 19, 20, 21 இந்த நாட்கள், 5 நாட்களுக்குள்ளே தான் அவங்களுக்கு ஓவலேஷன் நடக்கும். இந்த 5 நாட்களில் தான் அவங்க வந்து ஏதாவது ஒரு நாளில் எக் ரிலீஸ் ஆகும். அப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து கணவரோடு இணைஞ்சிருக்கணும். டெய்லி சேரலாமானா உங்களால் முடியுது அப்படின்னா சேரலாம், பட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருந்தாலே போதுமானது. டெய்லி சேரும்போது அந்த ஸ்பெர்ம் வந்து அந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்குமா அப்படின்றதெல்லாம் தெரில. ஸோ நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சேர்ந்தாலே போதும், அதிலே வந்து ப்ரெக்னென்ட் அடைய முடியும். ஸ்பெர்ம் வந்து 2-5 நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அவங்களோட ஓவலேஷன் நாள். ஸோ நான் திரும்ப சொல்கிறேன், உங்களோட ஃபஸ்ட்டு டே என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சைக்கிள் வச்சுக்கோங்க, சைக்கிள்லேருந்து -14 அதோட +2 -2. ஸோ இந்த நாட்கள் வந்து இங்கே நான் குறிக்கிறேன், 26, 27, 28, 29, 30. இந்த 5 நாட்கள் தான் பார்த்திங்கன்னா ஓவலேஷன் டே. ஸோ 26ஆம் தேதி நீங்கள் இருக்கீங்கன்னா 29 இருங்க, அடுத்து 30 இருங்க. இவ்வளோதான், இதுதான் வந்து ஓவலேஷன் கண்டுபிடிக்கிற மெத்தட். இதே இது 28 நாளுக்கு குறைவாக இருக்குது. இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் இந்த மெத்தட் வந்து 28லேருந்து ஒரு 35 நாளைக்குள்ளே உங்களோட பீரியட் சைக்கிள்னால் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஒரு 40 நாள் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதே இது 25லேயே நீங்கள் பீரியட் ஆயிடுறீங்க, 23 நாள்லேயே நீங்கள் பீரியட் ஆயிடுறீங்க. அதாவது நார்மலாக வர்ற பீரியடை விட உங்களுக்கு முந்தி முந்தி வருது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா தள்ளி தள்ளி வரும், சில பேருக்கு முன்னாடி வரும். அப்படின்றவங்க என்ன பண்ணணும்னா, பீரியடான 8வது 15th டே வரை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து சேர்ந்துருக்கணும். ஸோ இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இதே 23, 24, 25 இந்த மாதிரி எனக்கு வந்து 28 நாளைக்கு கூட கம்மியானது வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து சேர்ந்துருக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஓவலேஷன் வந்து கொஞ்சம் சீக்கிரம் நடந்துடும். அப்படின்னும்போது நீங்கள் வந்து 8வது தேதியிலேருந்தே உங்களுக்கு எப்போனாலும் ஓவலேஷன் வந்து நடக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஓவலேஷன் கண்டுபிடிக்கிற மெத்தட். இதில் வந்து சில பேருக்கு இன்னும் டவுட் வருதுன்னா, இது ஒரு நான் வந்து மாறி மாறி வரும், எனக்கு 30 நாளில் ஒரு மாதம் வரும், சில நேரம் 32, 33 இந்த மாதிரி எனக்கு மாறி மாறி வரும் அப்படின்றவங்க, லாஸ்ட்டாக நீங்கள் எப்போ பீரியட் ஆனீங்கன்றத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த மெத்தடில் பண்ணுங்கள். ஸோ ஒரு மாதமும் மாறி மாறி வருது அப்படின்னு யோசிக்காதீங்க. லாஸ்ட்டாக நீங்கள் எப்போ பீரியட் ஆனீங்க, 32 நாளில் ஆனீங்களா, அப்போ 32 - 14 அந்த மாதிரி லாஸ்ட்டாக ஆன அந்த நாட்களை மட்டும் வச்சு நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணியும் உங்களுக்கு ப்ரெக்னென்சி தள்ளி போகுது. இந்த நீங்கள் ரெகுலராக வருது பீரியட், ஃப்ளோ நல்லாயிருக்கு, இந்த டேட்டில் நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் 3 மாதம் வரைக்கும் நீங்கள் கேல்குலேட் பண்ணலாம். ஏன்னா மோஸ்ட்லி எந்த பிரச்சனையும் இல்லை, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு எல்லாம் நார்மல் அப்படின்னா இந்த கேல்குலேஷன் மெத்தட்லேயே நீங்கள் 100% ப்ரெக்னென்ட் ஆயிடுவீங்க. இது பண்ணியும் உங்களுக்கு ப்ரெக்னென்சி தள்ளி போகுது அப்படின்னா அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, ஓவலேஷன் கிட்டில் வாங்கி செக் பண்ணணும். ஓவலேஷன் கிட் அப்படின்றது ப்ரெக்னென்சி கிட் மாதிரி வந்து கடையில் ஆன்லைனில் கிடைக்கும். அந்த கிட்டு வாங்கி இந்த நாட்களில் ஓவலேஷன் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு அடுத்த ஸ்டெப் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ முடிஞ்சளவு நான் கிளியராக சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. என்னோடய பேஜ் ஸ்ரீஜாண்ட், இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.